எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிகா அஷ்டகத்தில் எட்டாவது ஸ்லோகம். த்வை ரக்ஷதி ரக்ஷகைகிமன்யைஹி த்வைசா ரக்ஷதி ரக்ஷகைகிமன்யைஹி இதி நிஷ்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தடாஸ்ரயன் த்வாம். த்வை ரக்ஷதி ரக்ஷகைகிமன்யைஹி த்வைச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கிமஞ்சைஹி இதி நிஷ்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தடாஸ்ரயம் த்வாம். ரொம்பவே அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமான் ஒருவனே ரக்ஷகன் அப்படின்றத நமக்கெல்லாம் விளங்க வைக்கிற ஸ்லோகம் இது. ஹே நிருஹரே, ஹே நரசிம்மனே, த்வயி ரக்ஷதி, நீ என்ன ரட்சிக்கிற அப்படின்னு முடிவு பண்ணால், அந்யேகி கிம், மற்ற எவரால் என்னை ரட்சிக்கணுன்ற அவசியமே இல்லை, அவராலெல்லாம் என்ன சாதிக்க முடியும், நீயே என்னை ரட்சிக்கிற நினைச்சிட்டனா. த்வைச்சா ரக்ஷதி ரக்ஷகைஹி, த்வைச்ச நீ, அரக்ஷதிச்ச நீ, என்னை ரட்சிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டனா, அந்யேகி கிம், அப்போ மற்றவாளுக்கு என்ன வேலை இருக்குது. இது நிச்சித தீஹி, இந்த மாதிரி நிச்சயமான புத்தியோடு வேகவதி தடாசிரயம் துவம், வேகவதி நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த திருவேலுக்கைன்ற அந்த திவ்யதேசத்தில் எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நரசிம்மனை நித்தியம் ஸ்ரயாமி, நான் தினமும் என்றைக்குமே அண்டி சேர்ந்து அடைக்கலம் புகுந்து நிற்கிறேன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். இது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஸ்லோகம் பாருங்கோ, தொயிரக்ஷதி ரக்ஷகைக்கிமஞ்சைஹி. ஆறாவது ஸ்லோகத்தினால ரொம்ப கோரமான உருவத்தை கொண்டவன் நிருசிம்மன் பார்த்தோம். ஏழாவது ஸ்லோகத்தில் சடாபட்டல பீஷனே சர்வசாட்ட ஹாசோத்பட்டே, ஹிரண்யன் முன்னாடி அந்த மாதிரி கோரமான உருவத்தை கொண்டு இருந்தாலும், தனுஜடிம்ப தத்தஸ்தனா பிரஹ்லாதன் முன்னாடி அவன் பாசமிகுந்த ஒரு தாயை போலத்தான் அவன் இருக்கான் எம்பெருமான் அப்படின்றத போன ஸ்லோகத்தினால பார்த்தோம். சரி, இப்படியெல்லாம் உக்ரமான ஒரு உருவம், பாசத்தோடு ஒரு உருவம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவரை போய், இப்படி ரெண்டு உருவம் காட்டுற இடத்துலலாம் போய் சேவிக்கணுமா, இவனை போய் நம்ம ரக்ஷாபேட்சை இருந்துட்டு இவனை போய் சேவிக்கலாமான்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, வேற எங்கேயாவது போகலாமே, இவன் தான் முழு முதற் கடவுள், இவனையே போய் தேடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கு பதில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தினால, தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைஹி தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைஹி, நீ என்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணன்னா வேற யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம், நீயே என்னை காப்பாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்போவும் எனக்கு வேற யாருடைய உதவியும் வேண்டாம், ஏன், உன்னாலேயே என்னை காப்பாற்ற முடியாதப்போ வேற யாரால் காப்பாற்ற முடியும் இல்லையா. அதுதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். த்வை ரக்ஷதி ரக்ஷகை கிமஞ்சேகி, ஜனங்களை ரட்சிக்கணும்னு தானே நீ விஷ்ணுன்ற அவதாரத்தையே எடுத்த, மத்தியே விரிஞ்சு சிவையோ வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி சாதிக்கிறாரு. சீமன் நாராயணனுக்கு ஜகத்தோடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமூன் போல மொத்த வியாபாரங்களும் இருந்தாலும் கூட இவையெல்லாம் எதுக்குன்னா, பிரஜைகளை ரட்சிக்கிறதுக்காகவே தான் அவன் வந்து, அவனுடைய அவதாரம் இந்த சிருஷ்டியாக இருக்கட்டும் இந்த சம்ஹாரமாக இருக்கட்டும் எல்லாமே பிரஜைகளை ரட்சிக்கிறதுக்காகத்தான் மட்டும்தான். ரக்ஷணார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜக்மிவான் சொன்னாலோ இல்லையோ, அது மாதிரி அவன் சர்வ பலப்பிரதன், இப்படிப்பட்ட ஒரு சர்வசக்தித்வம் மற்ற யாருக்கிட்டையும் இல்லை, இவனை ஆசிரயிச்சா மற்ற யாரையும் ஆசிரியிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மையான தாத்பரியம். அதுதான் சுவாமி தேசிகன், த்வை ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைஹி, நீ என்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன், மற்றவாளுடைய உதவியே எனக்கு வேண்டாம், த்வைச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைஹி, நீயே என்னை காப்பாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்பவும் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அவள் யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. ராமாயணத்தில் வருதே, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, அதில் திராத்தும்ன சக்தாகான்னு வரும், சுந்தரகாண்டத்தில் வருது. ராமன் ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, அது பிரம்மாவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இந்திரனாக இருக்கட்டும், யாராலையும் அவனை காப்பாற்றவே முடியாது.
இது ராகவசிய ராகவன் ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் யுத்தத்தில், அவனை யாராலையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் வர வார்த்தை இது. அதே மாதிரி நிருசிம்மன் ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணால் அதை எந்த தேவதைகள்னாலையும் தடுக்க முடியாது. நிருசிம்மனே ஒருத்தனை காப்பாற்றக்கூடாது அவன் அழியட்டும்னு முடிவு பண்ணிட்டான்னா அப்பவும் எந்த தேவதைகள்னாலையும் அவனை காப்பாற்ற முடியாது. இத்தி நிச்சித தீஹி, இந்த மாதிரி ஒரு எண்ணம், தீஹின புத்தி, இந்த மாதிரி ஒரு புத்தியோட நான் தான் சுவாமி தேசிகன். வேகவதி ததாசிரயந்தாம் நித்தியம் ஸ்ரேயாமி, வேகவதி தடிக தடத்தில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனை நான் நித்தியம் சேவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்